ஹாய் ஹலோ சார் நம்ம இப்போ இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான தி இந்து நியூஸ் பேப்பர்லேருந்து சில நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஐஎன்எஸ் கவராட்டி அப்படின்ற ஒரு போர்க்கப்பல் இந்திய கடற்படையோடு சமீபத்தில் இணைக்கப்பட்டிருக்கு சார் இது எந்த கடற்படை தளத்திலேருந்து இணைக்கப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் விசாகப்பட்டினம் ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் கடற்படை தளத்திலேருந்து தான் இந்த ஐஎன்எஸ் கவராட்டின்றது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு ஸோ சமீபத்தில் இணைக்கப்பட்ட போர்க்கப்பல் என்னென்னு கேட்டாலும் கவராட்டினு சொல்லணும் ஓகேவா எஸ் அடுத்த பாயிண்ட் என்னன்னா ராஜஸ்தானில் பொக்காரான் ஸோ பொக்காரான்ல ஒரு ஏவுகணை சோதனை நடத்தியிருக்காங்க ஸோ இதில் வேறு மாதிரி என்ன கொஸ்டின் கேட்கலான்னா மூன்றாம் தலைமுறை ஏவுகணை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டா நேக் அப்படின்னு சொல்லணும் சார் ஸோ நேக்னால் என்னென்னா மூன்றாம் தலைமுறை ஏவுகணை அப்படின்றது தான் நேக்கு இதை டிஆர்டிஓ தான் தயாரிச்சுருக்கு டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் அண்டு ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம ராஜஸ்தானில் பொக்காதானில் எடுத்துகிட்டு போயிட்டு சோதனை பண்ணியிருக்காங்க ஸோ எங் இப்போ நாக் எங்கே சோதிக்கப்பட்டதுன்னு கேட்டால் பொக்காதான் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக அந்த அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சோதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் மூன்றாம் தலைமுறை ஏவுகணைன்னு சொன்னாலும் நேக் அப்படின்னு தான் சொல்லணும் இதை யார் வடிவமைச்சானு கேட்டால் டிஆர்டிஓன்னு சொல்லணும் ஓகேவா எஸ் இன்னொரு பாயிண்ட்டு இதுக்கு முன்னாடி யோகாவோட அன்னைக்கு மோடி கிட்ட ஒரு வயசான பாட்டி வந்து யோகா பண்ணி ப்ரைஸ் வாங்கினாங்க ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்றத நம்ம குரூப் ஃபோர் கொஷனில் பார்த்து வைப்போம் அதுபோல் ஒரு வயசான பாட்டி தான் இவங்களும் ரேகா தேவ் பங்கல் இந்த பாட்டி பேர் தான் ரேகா தேவ் பங்கன்னு சொல்கிறோம் இந்த பாட்டி என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா சேர்ந்த இந்த பாட்டி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் சைக்கிள்லே பயணம் பண்ணியிருக்காங்க ஓகேவா சைக்கிள்லேயே பயணம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஸோ வயசான காலத்தில் பாட்டி சைக்கிள் ஓட்டுறதே கஷ்டம் அதுவும் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் போயிருக்காங்க ரேகா தேவ் பங்கை இவங்க பேரை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே இப்போ கேரளாவில் ஒரு புதுமையான விஷயம் இருக்குது என்னென்னா வங்கிகளில் விவசாயிகள் வட்டி இல்லாத கடன் பெறதுக்கு ஏதாவது அடமானம் வைக்கணும் இல்லையா சொத்தை தான் அடமானம் வைப்போம் ஆனால் இங்கே கேரளாவில் ஒரு வங்கியில் ஒரு மதம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு தென்னை மதமாக இருந்தாலும் மாமதமாக இருந்தாலோ அதை அடமானமாக வைக்கலாம் அடகு வைத்து வட்டி இல்லாத கடனை வாங்கலாம் இது கேரளாவில் கிராமப்புற வங்கிகளில் இருக்குது இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஓகேவா எஸ் அடுத்தபடியாக மத்திய அரசு ஒரு செயலியை அறிமுகம் பண்ணியிருக்கு என்னென்னா தூண்டில் செயலி அப்படின்னா என்னென்னா கடலில் மீன் பிடிக்க போகும் பொழுது மீனவர்களுக்கு ஆபத்து காலங்களில் உதவுறதுக்கு தான் இந்த தூண்டில் செயலி ஓகேவா ரீசண்டாக கொண்டு வந்திருக்க செயலி தூண்டில் செயலி தூண்டில்னாலே நம்ம கண்டுபிடிச்சலாம் அது மீனவர்கள்னு ஓகேவா எஸ் குழந்தை திருமண தடை சட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டிருக்காங்களாம் இதையே இன்னும் அமுல்படுத்தலை ஆனால் அதுக்குள்ளே பெண்களுடைய வயசை மட்டும் அதாவது திருமண வயசை உயர்த்த போய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் பெண்கள்லாம் கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்தை சுட்டி காட்டி அதனால் இந்த சட்டம் முக்கியத்துவம் பெறுது ஆனால் இது வரைக்கும் இது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி ஆறில் குழந்தை திருமண சட்டம்ன்றது கேட்டதில்லை ஸோ புதுசாக வந்திருக்கு பார்த்துக்கோங்க ரைட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நாட்டிலேயே முதல் முறையாக வடக்கு ரயில்வே வடக்கு ரயில்வேயில் டெல்லி கோட்டம் ஸோ எந்த ரயில்வேன்னு கேட்டால் வடக்கு ரயில்வேன்னு சொல்லணும் அதில் எந்த பார்ட்னா டெல்லி கோட்டம்னு சொல்லணும் ஒரு ஆப்பு இல்லை ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன ஸ்கீம்னா இப்போ லக்கேஜ் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா இது இதுக்காக ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க ஸ்கீமு செயலி அது எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த ஸ்கீம் பெயர் தான் பேக்ஸ் அண்ட் வீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பேக்ஸ் அண்ட் வீல்ஸ்ன்றது எந்த ரயில்வே கோட்டம் தொடங்கியிருக்க திட்டம்னு கேட்டால் டெல்லி எதுக்காகனு கேட்டால் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகுதுக்கு வீட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்